பாஜக வன்முறையாளர்களாலும் காவல்துறையால் தேடப்படும் நபர்களாலும் நிரம்பியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்பட வேண்டிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அதற்கு நேர் மாறாக செயல்பட்டு வருவதாக சாடினார். ஆளுநர் வந்து பொதுவாக அரசியல் விவாதங்களெல்லாம் பங்கேற்கக்கூடாது. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அவர் செயல்படக்கூடாது. ஆனால் அவர் அப்படி தான் செயல்பட்டுருக்கார். திரு மரியாதைக்குரிய ஆளுநர் ரவி அவர்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஆளுநர் வேலையை மட்டும் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி வேலையை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பமும் ஆசையும் இருக்குமேயானால் ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு அந்த வேலையை பாருங்கள். ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்க முடியாது. ஆளுநராகவும் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடாது. அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடாது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், ஆளுநர் இவர்களெல்லாம் அரசியலிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக, நடுநிலையாளர்களாக, எல்லோருக்கும் உரியவர்களாக, பொதுவானவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நேர் மாறாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தில் 5 கோடியில் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்ட நிலையில் 95% கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் தோப்பூரில் 224 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட கடந்த 2019 ஜனவரி 27 பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 3 ஆண்டுகள் ஆகியும் 5 கோடி ரூபாயில் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 95% நிறைவடைந்து விட்டதாக மதுரை வந்துள்ள பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியுள்ளார். இது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது 95% பணிகள் முடிந்த எய்ம்ஸ் எங்கே என்ற பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி எய்ம்ஸ் அமைவிடத்தை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர், வடிவேல் கிணற்றை காணும் என புகார் அளித்தது போல் 95% பணிகள் நிறைவடைந்த எய்ம்ஸை காணவில்லை என தெரிவித்தார். முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் சயான், வாளையார் மனோஜ், ஜம்சீர் அலி, ஜித்தின் ஜாய் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அரசு தரப்பு சார்பில் கூடுதல் சாட்சிகளிடையே விசாரணை நடத்த நீதிபதியிடம் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 28 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கேரளா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் மேலும் பல முக்கிய நபர்களிடம் விசாரணை நடத்த உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் தெரிவித்துள்ளனா்.